கிராமத்து காரியாலய கங்காராமரா. தாய்லாந்து பாங்காக் நகரில் நடைபெறவிருக்கும் உலக விசாக் தின கொண்டாட்டத்தில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கலந்து கொள்ள உள்ளதாக புத்த சாசன அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்ட தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2560வது வெசாக் தினத்தை வரலாற்று சிறப்பு மிக்க அம்மாந்தோட்டை நைகலர் ரஜமகாவிகாரையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நடத்த தீர்மானித்துள்ளதாக நீதி மற்றும் புத்த சாசன அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். அத்துடன் வெசாக் தினத்தன்று விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்துள்ளதோடு முத்துரை ஒன்றும் வெளியிடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் பௌத்தர்களின் புனித தினமான வெசாக் தினத்தை அம்மாந்தோட்டையில் கொண்டாடும் விதமாக ரஜமகாவிகாரையின் அபிவிருத்திக்காக 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் சூழல் பாதிப்பு இல்லாது வெசாக் தினத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த தினங்களில் விசேட வெசாக் அலங்கார காட்சிகளுக்கும் மற்றும் தான சாலைகளை நிறுவுவதற்கும் பெருமளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வெசாக் நிகழ்வில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பெருமளவு மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் மேலும் தங்குமிட வசதி மற்றும் வாகன திருப்பிட வசதி போன்றன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் வெசாக் தினங்களின் போது பௌத்த கோடிகளின் புனிதத்தை பேணும் விதத்தில் அவற்றை பயன்படுத்துமாறு நீதி மற்றும் புத்த சாசன அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார். சமார விழாவிட்ட இவை ஹரி அர்த்தைய தீருங்கன்னு நெத்துவது